ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாரிட்டி தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ன்றத ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து இந்தியாவை சேர்ந்த கௌதம் அடானி, அதாவது அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வெளியிட்ருக்காங்க. அது என்ன குற்றச்சாட்டோ வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி, எஸ்பிஐ போன்ற பெரிய நிறுவனங்கள் வந்து அதில் வந்து செஞ்சிருக்காங்க. இதனால சாதாரண மக்களாகிய நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஆபத்து இருக்குதா இல்லையான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்ஐசியும் எஸ்பிஐயும் இந்த ஸ்கேமுக்கு அப்புறம் வந்து இந்த ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸை பற்றி பார்ப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு வேர்ல்டுலேயே வந்து ரிச்சஸ்ட் பர்சன் வந்து யார் அப்படின்னா பில்கேட்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆளுங்களை தான் தெரியும். ஆனால் இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய டாப் ஹண்ட்ரட் ரிச்சஸ்ட் பர்சன்லேயே கௌதம் அடானின்னு ஒருத்தர் வந்து இல்லவே இல்லை. ஸோ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட்டு 3 இயர்ஸாக அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இந்தியாவை சேர்ந்த மிகப்பெரிய அதர் கார்பரேட் கம்பெனிஸ் நிறுவனங்களும் அவங்கள பார்த்து இந்த வளர்ச்சி எப்படின்றது ஒரு வியக்கத்தக்க லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை வந்து அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த வளர்ச்சியில் வந்து கௌதம் அடானி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த ஒரு ஒன் மந்த் பிஃபோர் ரிப்போர்ட் படி வேர்ல்டில் 3rd richest person அந்த பொசிஷனுக்கு வந்து போயிருந்தார். ஸோ எப்படி இது சாத்தியம் ஆச்சுன்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேள்வி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த பெரிய அவ்வளோ பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய துறைமுகங்களாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே இன்றைக்கி வந்து அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய விஷயத்தை தான் நம்ம எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அந்த லெவலுக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனத்தை பற்றி பார்க்கணும்னா, ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனன்றது ஒரு ஆய்வு நிறுவனம். இந்த நிறுவனத்தோட வேலை என்னென்னா, உலக லெவலில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸ், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய லிமிடெட் கம்பெனிஸ், இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து முறைகேடு பண்ணி சம்பாதிக்கிறாங்களா இல்லை ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துற நிறுவனம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனம் வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஷார்ட் செல்லிங் நிறுவனம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு நிறுவனத்தில் வந்து இவங்க வந்து ஒரு நிறுவனத்தை டார்கெட் பண்ணுவாங்க, அவங்களை வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க, அந்த நிறுவனம் வந்து பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக என்னென்னலாம் பண்ணியிருக்கு, மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த நிறுவனம் வந்து இவங்க அறிக்கையை வெளியிட்டோன்னா அவங்க அந்த நிறுவனத்தோட பங்கு விலை எல்லாமே கம்மியாகும். ஸோ அது கம்மியாகிற பட்சத்தில் அதுலேருந்து ஷார்ட் செல்லிங் பண்ணி ஒரு அதான் இல்லை ஷார்ட் செல்லிங்கிறது இல்லாத பங்கை வந்து வாங்கி அதை வந்து மறுபடியும் வந்து விற்று நம்ம வந்து சம்பாதிக்கிறது தான் ஷார்ட் செல்லிங். ஸோ அந்த பங்குச்சந்தை வந்து விலை கம்மியாக கம்மியாக அவங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய கம்பெனி தான் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம். ஸோ இந்த ரெண்டு நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த லாஸ்ட் 1 வீக்காக வந்து இந்திய லெவலில் ஒரு பெரிய லெவலுக்கு பேச்சுவார்த்தையாக போயிட்டுருக்கு. இது இந்திய லெவலில் மட்டும் கிடையாது, உலக லெவலில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார்த்துட்ருக்கு. ஏன்னா உலக லெவலில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இதை வந்து உத்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததுக்கப்புறம் பங்கு சந்தையில் அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வந்து வீழ்ச்சடைஞ்சிருக்கு. அது எந்த லெவலுக்குனா 5.6 லட்சம் கோடி வந்து சோஃபார் வந்து இது லாஸ்ட் ஒரு 3 டேஸோட கணக்குப்படி வந்து அந்த குழுமத்துக்கு வந்து லாஸ் மட்டுமே தன்னுடைய முதலீடுலேருந்து லாஸ் மட்டுமே வந்து ஆயிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் லாஸ்ட் வெட்னஸ்டே ஒரு பெரிய ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன முறைகேடு வந்து இவங்க பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 106 பக்கங்கள், 32,000 வார்த்தைகள், 728 எடுத்துக்காட்டுகள், அது மட்டும் இல்லாமல் 88 கேள்விகள் உள்ளடங்கிய ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்தவுடனே என்டையர் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிடுச்சு தான் சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரிச்சஸ்ட் பர்சன், வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சனுக்கு மேலே, அதாவது அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடானி குழுமம் வந்து உலக லெவலில் கார்ப்பரேட் ஹிஸ்ட்ரியில் இதுவரைக்கும் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை தான் அந்த ரிப்போர்ட்டில் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஸ்கேம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது தன்னிடம் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டி மக்களை வந்து முதலீட்டாளர்களில் ஈர்த்து வந்து பெரிய லெவலுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க வந்து ஷெல் கம்பெனிஸ் வந்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க, அதில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து அவங்களுடைய ஃபாரினர்ஸ்
ஃபாரின்லேருந்து வந்து எளியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மொரிஷியஸ் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இவங்க பேர்லேயே வந்து ஒரு கம்பெனி, இவங்களே வந்து வேற ஒரு ஆளை வச்சு அங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்களே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரிய லெவலுக்கு, அதாவது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் வேல்யூக்கு மேலே ஒரு மிகப்பெரிய லோன்ஸை வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கிட்டேருந்து, அதாவது பேங்க்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில், முக்கியமான விஷயத்தெல்லாம் உள்ளடங்கிய ரிப்போர்ட்டு தான் அதில் இருக்குது. ஸோ அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையினால இந்தியாவுடைய வளர்ச்சியை வந்து பாதிக்கும். ஸோ இது வந்து ஒரு பொய்யான அறிக்கை, நீங்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ மேலும் வந்து அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் பண்ணக்கூடிய நிறுவனம். ஸோ இந்த ஷார்ட் செல்லிங்னா இந்த மாதிரியான ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டதுனால எங்களுடைய பங்கு விலை குறையிறதுனால நீங்கள் அதில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷார்ட் செல்லிங் அப்படின்றது என்னன்னா, ஸோ ஒரு ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஷேர்ஸ் வந்து கம்மியாகும் போது இல்லாத ஒரு பங்கை வாங்கி அதில் நஷ்டம் அடைய அடைய வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து லாபத்தை வந்து ஈட்டு தரும். அதுதான் வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இல்லாத பங்கை வாங்குறதுனால இவங்களுக்கு வந்து அதை ஷார்ட் செல் பண்ணி அவங்க இந்த இப்போ அடானி குரூப் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பங்கு விலை குறைய குறைய வந்து ஸோ ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதனால் வந்து பெரிய லெவலுக்கு வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கிட்ட அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எகைன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிண்டன்பர்க் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஷார்ட் செல் பண்ணக்கூடிய கம்பெனி தான், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்தியான்ற ஒரு போர்வைக்குள்ளே, இந்தியான் ஒரு ஜனநாயக நாடு, வளர்ந்து வரும் நாடு, மிகப்பெரிய லெவலில் பொருளாதார லெவலில் பெரிய லெவலுக்கு வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நாட்டு மக்களையும் உங்கள் நாட்டையும் தான் நீங்கள் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்ட 88 கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து மறுபடியும் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 106 பேஜ் ரிப்போர்ட்டுக்கு இவங்க வந்து 413 பேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, இந்த அவங்க கேட்ட சில கொஷின்ஸ்லாம் ரிப்ளை பண்ணுறாங்க, நாங்கள் இந்திய சட்டங்களை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம், நாங்கள் எந்த மக்களையும் யாரையும் நாங்கள் ஏமாத்தலை, நாங்கள் இந்திய சட்டங்கள், இந்தியன் லா என்ன சொல்லுதோ உள்நாட்டு சட்ட விதிகளை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்ப தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எகைன் வந்து ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கேட்ட 62 கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லாமே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு போராக வந்து இப்போ லாஸ்ட் 1 வீக்கே ஒரு பெரிய போராக இந்திய மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பீதியை வந்து ஏற்படுத்திட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக வந்து இப்போ நம்ம முக்கியமாக இந்த வீடியோட முக்கியமான டாப்பிக்கு இதுக்கு எல்ஐசியும் எஸ்பிஐ வந்து இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்ஐசி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்புக்கு நாங்கள் 1% குறைவாக தான் நாங்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறோம். இந்த 1% நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் ஆஸ்பெக்டில் தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கம்ன்றது சகஜம்தான். அதனால வந்து இந்த 1% பங்கு எங்களுடைய நிறுவனத்தை எந்த வகையிலுமே பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்றம் அடைகிறது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் வந்து அது குரோத் ஆனாலும் அது வந்து எங்களுக்கு லாபத்தை தான் தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி வந்து சொல்லியிருக்காங்க. சேம் வை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் ஸ்டேட் பேங்க்குடைய சேர்மன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பெரிய லெவலுக்கு கிடையாது. ஸோ இதனால இதோட தாக்கம் வந்து எங்களுக்கு எந்த லெவலுக்குமே வந்து கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு நிறுவனமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முதலீட்டாளர்கள், நாங்கள் வந்து அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸை கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து என்னுடைய பர்சனல் வியூவாக நான் என்ன சொல்கிறேன்னா, என்றைக்குமே வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். வளர்ச்சின்றது படிப்படியாக 1-2, 2-4, 4-8, 8-10 போகிறது வளர்ச்சி. வீக்கம்ன்றது 1-100 போகிறது வீக்கம். வீக்கம்ன்றது என்றைக்குமே வீக்கத்தை கொண்டு போயிட்டு ஒரு குண்டூசி வச்சிங்கன்னா அது வெடித்து வெளிவந்து எல்லாமே வெளிவரும். ஆனால் வளர்ச்சின்றது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து நாம் முதலீடு செய்யணும். ஸோ இது வந்து இதுக்காக செபி வந்து ஸ்டில் வந்து இந்த அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேலே வச்சிருக்கக்கூடிய இந்த
ஆய்வு அறிக்கைக்கு வந்து இது வரைக்கும் செபி வாயை திறக்காமல் இருக்காங்க. அவங்க என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்க, நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரும் பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய நாளைக்கு பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களும் வந்து எதுவுமே இது வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன் எடுக்குமா எடுக்காதான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க சொன்ன ஆய்வறிக்கைப்படி உண்மையிலே இதில் ஸ்கேம் நடந்திருக்கா இல்லையான்றது இதை ரிசர்ச் பண்ணி தான், இந்தியன் கவர்மெண்ட் தான் ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.